வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நமக்கு இன்னைக்கு விட்டல பாண்டுரங்கனுடைய எபிசோடு 4, நாமதேவர் 3வது எபிசோட் பார்க்க போறோம். எங்க நம்ம நிறுத்தினோம்? நாமதேவர் புத்தி சொல்றாரு, நீ அவனை முழுக்க முழுக்க நம்பாம ஏன் இந்த மாதிரியான குறுக்கு வழியில எல்லாம் போறேன்? மனைவி கிட்ட, மனைவிக்கும் சரி நம்ம தப்பாதான் படுறது, நம்ம நம்ம கணவர் சொல்லுவதை தான் கேட்போம், ஏன்னா அவளுக்கும் விட்டலன் மேல அவ்வளவு பிரீத்தி உண்டு. அதனால சரின்னு சொல்லிட்டு கணவன் சொன்னபடி அந்த விட்டலன் கிட்டேயே தன்னை கொண்டு போய் அர்ப்பணித்து சரண்டர் அர்ப்பணித்துக் கொள்கிறாள். விட்டலனை வேண்டிக் கொள்கிறாள். இந்த விட்டலன் வந்து இந்த வாட்டி ரொம்ப ரொம்ப படுத்தல. என்ன பண்ணிட்டாரு, வாசல்ல ஒரு வண்டி வந்து நிக்கிறது. அம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு. யாருப்பாது அப்படின்னு கேட்டுன்னு வந்தா, இந்த மாதிரி என்னுடைய பேரு கேசவ சேட்டு, நான் நாமதேவருடைய தோழன், அவர் இருக்காரான். அவர் எங்கப்பா இங்க இருக்க போறாரு? அப்போ சந்திரபாகநாதிக்கு போ, இல்லைன்னாக்கா பாண்டுதேவ பாண்டுரங்கன் கிட்ட போ அப்படின்னு ஒண்ணு. சரிம்மா பரவாயில்ல, அவர் வந்து இங்க நிறைய வந்து பக்தர்களுக்கெல்லாம் அன்னதானம் கொடுக்கறாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், அதனால இந்த பொருள் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வண்டி நிறைய பொற்காசுகளும் எல்லாத்தையும், பொற்காசுகள் தான் முக்காலாசி, எல்லாத்தையும் கொடுத்துட்டு போறாரு. அப்ப அவ சொல்றா, நீ யாருப்பான்னு அவன் மனதுக்குள்ள ஒரு சந்தேகம் இருக்கு. இது கண்டிப்பா விட்டலன்னா தான் இருக்க முடியும் அப்படின்னு இருந்தாலும் அவள் வந்து யாருன்னு கேட்கறதுக்குள்ள அவன், நான் போய் அவரை பார்க்கிறேன் மாண்டு போயிடுறான். இவ உடனே அவசர அவசரமா எங்க இதையும் யாருக்காவது கொடுத்துட்டும் சொல்லுவாருன்னு சொல்லிட்டு வேக வேகமா வீட்டுக்கு வேணுங்கிற சாமான்கள் எல்லாம் வாங்கி போட்டுட்டு சமையல் பண்ண ஆரம்பிக்கிறாவோ விட்டலன் உள்ள நுழையிறாரு. நம்ம நாமதேவர் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டவுன்னா அவருக்கும் புரிஞ்சு போச்சு இது என்னதுன்னுட்டு கண்ணால தண்ணீர் விடுறாரு, விட்டலனுடைய கருணையை நினைச்சு. ஆனா இந்த மாதிரி பெரியவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, தங்களுக்கு அன்னன்னைக்கு வர்ற பணத்தை அன்னன்னைக்கே அவள் தான் கொடுத்துருவா, அவ வச்சுக்க மாட்டா. ஆனா இவரால அன்னன்னைக்கு இல்லாமல் அந்த பணத்தை வைத்து வர்றவர்களுக்கு எல்லாம் விருந்து உபச்சாரம் செய்து கொண்டே அவர் இருக்கிறார். இப்படியாக நாமதேவரும் ராஜாயியும், நான் போன வாட்டி ராமாயின்னு ஏதோ ஒன்னு ரெண்டு இடத்துல சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ராஜலக்ஷ்மி அதனால ராஜாயி, ஆயினா மராத்தியில வந்துட்டு அம்மான்னு அர்த்தம், நம்ம ராஜம்மா செல்லம்மா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இது ராஜாயி. அப்படியே அவர்களுடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு 4 குழந்தைகள் பிறக்கிறது. முதல் குழந்தை பிறந்த போது மறுபடியும் அதே தான், அவ வந்து ராஜாயியோட அப்பா நிறைய சீர்வரிசையோட வராரு. நம்மளால பதில் மரியாதை பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு நாமதேவருடைய அப்பா வருத்தப்படும் போது மறுபடியும் விட்டலனே இருக்குமாய கூட்டுன்னு வந்து அந்த குழந்தைக்கு தானே நாராயணன்னு பேர் வைத்து அந்த நிகழ்ச்சியும் மிகச் சிறப்பாக நடத்தினார். சரி, இப்ப நம்மளுக்கு ஒரு கேள்வி வரும், நான் கூட ரொம்ப பக்தியோட இருக்கேன், என்னோட வாழ்க்கையில ஏன் இந்த மாதிரிலாம் நடக்க மாறுது, நடக்கிறதே இல்லையே அப்படின்னா யோசிச்சு பாருங்க. சில சமயம் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாரு, அந்த தெய்வம் தான் இன்னைக்கு எனக்கு வந்தது துணைக்கு, ஓ மை காட் அப்படின்னு எத்தனை முறை நம்ம சொல்லியிருப்போம். இப்பெல்லாம் கலியுகம், கலியுகத்துல கடவுள் நேர்ல வருது கிடையாது, அவர்களுக்கு கலியுகத்து ஆரம்பத்தில் அவர்கள் வந்தார்கள் அப்படின்னாக்கா அந்த அளவுக்கு பக்தி செலுத்தினார்கள். இப்போ உங்களுக்கு ஒரு மூட்டை பொன் வந்ததுன்னா நம்மளது இல்லை அப்படின்னு நம்ம வந்து அப்படி அன்டச்சபிலிட்டி மாதிரி தொடாம இருப்போமோ? இருக்க மாட்டோம். அதே பாருங்க, வேதாந்த தேசிகர் இருந்தார், அவர் ஒரு பிராமணனுக்கு கல்யாணத்துக்கு பண்ணணும் போது பொன் விளைந்த களத்தூர் அப்படின்னு அப்படியே பொன்னா கொட்டினதான் நம்ம படிச்சிருக்கோம். ஆதிசங்கரர் ஒரு வயதான பெண்மணி, பணமே இல்லாமல் ஒரு நெல்லிக்கனி கொடுக்கிறாள், அவளுக்காக அவர் பாடினதுனால நெல்லி பொன் நெல்லிக்கனியாகவே விழுந்தது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து தொடவே மாட்டேன்னு சொல்றவளுக்கு தான் கிடைக்கும். விலகி போனால் விரும்பி வரும், விரும்பி போனால் விலகி போகும். ஆனால் பாண்டுரங்கன் விஷயத்துல அந்த மாதிரியானதெல்லாம் கிடையாது. உனக்கு என்னை முழுமையாக நீ நம்பினேயானால் நான் உனக்கு வேணுங்கிறத வேணுங்கிற நேரத்தில் செய்வேன். இதுக்கு நான் ஒரு உதாரணம், கொஞ்சம் டிவியேட் பண்ணாலும் ஒரு நிமிடத்துக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். திரௌபதி வந்து தன்னுடைய புடவையை பிடித்து துச்சாதனன் இழுக்கும் போது தன்னால முடிந்த அளவுக்கு தன் கைகளை வைத்து அவன் அந்த புடவைகளை எல்லாம் காப்பாற்றிகிட்டே இருந்தாளாம். ஒரு நேரத்துல அவள் அப்படியே வலுவிழந்து ரெண்டு கையையும் தூக்கிட்டான். கண்ணான்னு கூப்பிடும் போது புடவையா வந்தது. ஏன்னா அவள் வந்து முழுக்க முழுக்க தன்னை கூட நம்பாமல் அப்படியே அந்த கிருஷ்ணனை கூப்பிட்ட போது அவர் எங்கிருந்தோ தான் நேரில் வந்து அப்படி சங்கு சக்கரத்தை வச்சு அவங்க தலையெல்லாம் வெட்டலை, ஏன்னா அதுக்கெல்லாம் நேரம் இருந்தது, புடவையோ வந்தது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? அதனால நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையால தான் நம் இன்றைக்கும் கடவுள் நம்பிக்கைன்ற ஒன்று தான் நம்மளுக்கு வந்துட்டு
நம்மளுடைய அந்த ஸ்ட்ரெஸ், நம்மளுடைய மன அழுத்துக்களை எல்லாம் போக்குவது ஒன்று ஒன்று ஒன்றுனாக்கா அது அந்த கடவுள் மேல் இருக்கும் நம்பிக்கை. அந்த கடவுள் மேல் இருக்கும் நம்பிக்கை நமக்கு நம்மேலும் நம்பிக்கையை கொடுக்கிறது. இது என்னுடைய எண்ணம். சரி, அடுத்தது நாமதேவர் என்ன பண்ணுறாரு, விட்டலன்தான் அவருக்கு பாபங்கள்கள் எழுதிக்கொண்டே இருக்கிறது. இவ்வளவு இருந்தாலும் மனசு மூலையில் ஒரு சின்ன பெருமிதம் இருக்குது. என்னன்னாக்கா, விட்டலன்தான் எனக்கு எல்லாமே, என் கல்யாணத்தை ஓஹோன்னு நடத்தி வச்சான் விட்டலன் தான், பலவிதமான அற்புதங்கள் செஞ்சு எனக்கு வந்து என்னை எல்லா நேரத்திலும் கை கொடுக்குறான், என்னை கைவிடுவதே கிடையாது, என் குழந்தைக்கு அவன் தான் பேர் வச்சான், எனக்கு எல்லாமே விட்டலன்னு அவன் சொல்கிறான். உண்மைதான், அதெல்லாம் உண்மைதான்னாலும் ஒரு பெரிய பெருமிதம் எனக்கு அப்படின்ற பெருமிதம் இருந்ததுனால இறைவன் ஒரு சின்ன விளையாட்டு விளையாடணும்னு நினச்சார். அப்போது நிறைய சமகால பெரியவர்கள்லாம் இருந்தார்கள். அவர்கள்லாம் யாருன்னு கேட்டால் கபீர்தாஸ், நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் கபீர்தாஸ் கங்கை கரையில் பிறந்து வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் ஞானதேவ் மகாராஜ், சோபான் மகாராஜ், நிவர்த்திநாதன் மகாராஜ், அப்புறம் முக்தாபாய், கோரா கும்பர், இப்படி பல பேர் இருக்கார்கள். இவர்களில் வந்து சில பேர் இன்னும் நிறைய இருக்குது வரிசை. நான் வந்து நாமதேவர்து கொஞ்சம் பெரியது, அதனால் அதை மட்டும் ஒரு ரெண்டு மூணு எபிசோடுங்கிற மாதிரி போகிறது. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு எபிசோடில் முடிகிற, ஆனால் அவர்களுடைய பக்தியை அளவிட முடியாத அளவுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் வரும்போது சொல்கிறேன் நான். இந்த அவர்கள் எப்படி செய்தார்கள் என்றால், தன் தொழிலையும் செய்து கொண்டு, உதாரணத்துக்கு மாலி, அவர் தோட்டக்காரர், அவர் தன் தொழிலை செய்து கொண்டே அந்த பாண்டுரங்கன் மேல் பக்தி வைத்தார். கோரா கும்பர், கும்பர் அப்படின்னாக்கா மண் தொழில் செய்கின்றவர், ஏன்னா மண்ணால் குயவர்கள்னு சொல்லுவோம் நம்ம, பானைகள் பொருட்கள் செய்கிறவர். அவர் தன் தொழிலை செய்து கொண்டே அந்த விட்டலன் மேல் பக்தி வைத்தவர்கள். இப்படியும் இருந்தார்கள், அவர்களையும் விட்டலன் கைவிடவில்லை. அதுதான் அங்கே தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை. இன்று வரைக்கும் அவர்களுடைய பெயர் பிரசித்தமாக இருக்கிற அளவுக்கு விட்டலன் செய்திருக்கிறான். ஸோ இப்படியான நிறைய நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு முறை இந்த தெய்வ குழந்தைகள் இவா நாலு பேரும், யாரெல்லாம், ஞானதேவ், சோபானதேவ், நிவர்த்திநாத், நிவர்த்தி தேவ், அப்புறம் முக்தாபாய், இவங்க நாலு பேரும். இவர்கள் நாலு பேருமே வந்துட்டு பிரம்மா, விஷ்ணு, சிவன் மற்றும் அம்பாள் பரமேஸ்வரி, அவளுடைய தெய்வ அம்சங்கள் பொருந்தியவர்களாக அந்த குழந்தைகள் பிறந்திருந்தார்கள். இந்த குழந்தைகளை பற்றினதும் அவர்களுடைய தெய்வ விளையாட்டுகளை பற்றி எல்லாம் நாமதேவர் கேட்கிறார். ஆனால் அந்த நாமதேவர் எப்படின்னா கூட்டுப்புழு மாதிரி, அவருக்கு அந்த விட்டில் விட்டு போகிறதுக்கு மனசே வராது. ஆனால் மனசுக்குள்ள அந்த குழந்தைகளை ஒரு வாட்டி போய் நம்ம பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்குது. அங்கே பராசக்திக்கு அந்த எண்ணம் வந்துடுத்து. யார், முக்தாபாய். அவ சொல்கிற அண்ணா கிட்ட, நம்ம எல்லாரும் சேர்ந்து பண்டரிபுரம் போயிட்டு வரலாமான்னு கேட்கிறா. இது வந்து விட்டலனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு விளையாட்டு. இந்த விளையாட்டு வந்து இந்த முறை எந்த செல்வமும் அவர்கள் வீட்டுக்கு கொடுப்பதற்காக இல்லை, இது வேறு ஒரு விஷயத்திற்காக இந்த விளையாட்டு நடக்கிறது. பார்ப்போம் நம்ம. ஏன்னா அது உடனே சரின்ட்டு அவா நாலு பேரும் இன்னும் நிறைய பக்தர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு வர, இங்கே வந்து பார்த்தா வந்து அந்த சந்திரபாகா நதிக்கரையில் நாமதேவர் பஜனை பண்ணுறதும், மற்ற பெரியவர்கள்லாம் பஜனை பண்ணுறதும், அந்த பக்தர்கள் எல்லாம் சேர்ந்து ஆடுறதும், விட்டலனும் கூட சேர்ந்து ஆடுறதும் பார்ப்பதற்கே அவ்வளோ நன்றாக இருக்கிறது. அப்படியெல்லாம் ஆடி முடித்த பிறகு இவர்கள் ஒருவரை ஒருவர் அறிமுகம் படுத்திக் கொள்கிறார்கள். அப்போ ஜானாபாய் கூட அங்கே இருக்கா. நான் அந்த ஜானாபாயோட சரித்திரம் ரொம்ப, இது முக்தாபாய், ஜானாபாய்ன்னு ஒரு பெண்மணி அங்கே இருக்கா பக்தை, அவள் எழுதி தான் நமக்கு நாமதேவரை பற்றின எல்லாமே தெரியும். அவ்வளவு சிறப்பாக அபங்கங்கள் பாடக்கூடிய பெண் அவள் பக்தை. அவர் எல்லாருமே அங்கே இருக்கார்கள். அப்படி இருக்கும்போது இவர்கள் ஒத்தடி ஒத்தடி அறிமுகப்படுத்தி கொண்டு விட்டலனை போய் சேவிச்சுட்டு வந்துட்டு வீட்டுக்கு வருகிறார்கள். விருந்து உபச்சாரம் நடக்கிறது. அதுக்கு பிறகு ஞானதேவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் இப்படி தேசாந்திரம் யாத்திரை போகலாமான்னு. இவருக்கு எந்த ஒரு அதில் ஒரு விருப்பமும் கிடையாது, அவர் எதிரமா அதில் வந்து ஒரு விருப்பமாக விடை சொல்லவில்லை. அப்போது ஞானதேவர் மறுபடியும் கேட்கும்போது, விட்டலனை கேட்கிறேன் அப்படின்றாரு. விட்டலன் கிட்ட போகிறார். ஞானதேவரை விட்டலன் எதுக்கு வச்சுருக்காருன்னா, வெளி உலகம் தெரிய வேண்டும் இந்த நாமதேவருக்கு, மற்றும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடங்களிலும் விட்டலன் நாமமும் நாமதேவர் பெருமையும் பரவ வேண்டும், அவருக்கு இன்னும் கொஞ்சம் பக்குவத்தை கொடுக்க வேண்டும். இத்தனை நோக்கங்களை வைத்துக்கொண்டு தான் ஞானதேவர் மூலமாக இது நடக்கிறது.
உடனே விட்டலன்னு சொல்கிறான், போயிட்டு வா ஏன், நீ அப்படி போயிட்டு வர வேண்டியது தான், எல்லா இடத்துலையும் போய் என் புகழை பாடிட்டு தானே நீ வரணும், நீ இவ்வளோ அபங்கங்கள் பாடியிருக்கியே அப்படின்ன உடனே விட்டலா, நீ நிஜமாவே என்ன போ சொல்றியா அப்படின்னா, நிஜமாவே போ சொல்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்ன உடனே விட்டலனுக்கு நாமதேவருக்கு நம்பிக்கையே இல்லை. இந்த விட்டலை நம்மளை போன்னு சொல்கிறானே அப்படின்னு, எனக்கும் உன்னை பிரிஞ்சு இருக்க முடியாது, ஆனால் நீ இதுக்காக இந்த உலகத்தில் பிறக்கலை, என்னோடையே நீ இருக்கணும்னா நீ உத்தவராகவே என்னோட இருந்திருக்கலாம், அதனால் நீ இதை செய்ய வேண்டியது தான், போயிட்டு வா அப்படின்னு விட்டலன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நாமதேவரும் கிளம்புறாங்க. கிளம்பி போய் என்ன பண்ணுறாங்கன்றதை நம்ம அப்புறம் பார்க்கலாமா, அது ஒரு பெரிய கதை. அது கோரா கும்பரின் வீட்டில் போய் விருந்து சாப்பிட்ற கதை. அந்த விருந்தில் முக்தாபாய் என்று அந்த சிறிய குழந்தை செய்கின்ற விளையாட்டு எவ்வளவு பெரிய விஷயமாக மாறுகிறது என்பதையெல்லாம் நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.